குழம்பிடுச்சு கேசியா, செக்ஷன் 506. எனக்கு இது ஒன்றுதான் கேட்குது சார். வணக்கம் சினிமா சவுண்ட் ரெட்டினியர்களே. தனுஷ் அடுத்த படமாக நடிக்கிறது அசுரன். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி மேலன் இயக்கி வந்துட்டுருக்காரு. இந்த படத்தில் மலையாள நடிகை மஞ்சு வாரியர் தான் நடிகை தனுஷுக்கு ஜோடியாக இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பூமணி எழுதிய வெக்கை அப்படின்ற ஒரு நாவலை தழுவி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வெற்றிமாறன் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை படிக்கிற அவரோட ரசிகர்கள் பாதி பேர் இந்த கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கதைகளை லீக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு நில அபகரிப்பை பற்றி தான் மையப்படுத்தி எடுத்துட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட அண்ணன் வந்து கொல்லப்பட்டுருவார். கொல்லப்பட்ட அண்ணனுக்காக பழிவாங்கக்கூடிய கதை தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப அழகாக காட்ட போகிறார் வெற்றிமாறன் அப்படின்ற மாதிரி பலரும் பல விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆடுகளம் படத்துக்கு அப்புறம் தனுஷுக்கு ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைக்கிறார் இந்த படத்துக்கு. ஆடுகளம் படத்தில் மதுரையை ஒளிப்பதிவு மூலமாகவும் இசை மூலமாகவும் கொண்டு வந்திருந்தாங்க வெற்றிமாறன். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் உருவாக்கிட்டு இருக்கார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக சொல்லப்படும், விவசாயம் சார்ந்த விஷயங்களையும் நில அபகரிப்பு குறித்தும் நிறைய பேசப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா கோடம்பகம் ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பேசப்பட்டு இருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் ஈகராக அசுரன் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத தாராளமாக கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் சினிமா சவுண்ட் சேர்த்து வச்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.